வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாண ஆளுநருக்கு எதிராக திருகோணமலையில் போராட்டம். வீதிக்கு இறங்கிய பௌத்த பிக்குகள். இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான பாலத்திற்கு எதிர்ப்பு வெளியிட்ட கர்தனால். சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துமாறும் கோரிக்கை. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையவுள்ள சஜித் அணி. ரணிலுக்கு அதிகரிக்கும் ஆதரவு. செந்தில் பாலாஜிக்கு விளக்கமறியல் நீடிப்பு. நேரில் முன்னிலையாக தேவையில்லை எனவும் அறிவிப்பு. பிரான்ஸ் அரச பாடசாலைகளில் அபாயா அணிவதற்கு தடை. புதிய கல்வியாண்டில் நடைமுறை. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டபானுக்கு எதிராக பௌத்த பிக்குகள் தலைமையிலான குழுவினர்களால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விகாரையின் நிர்மாணப் பணிகள் இடைநிறுத்தப்பட்டமைக்கு எதிராக இந்த போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து திருகோணமலை பெரியகுளம் பகுதியில் விகாரை நிர்மாணிக்கப்பட இருந்த பகுதிக்குள் பௌத்த பிக்குகள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலை நிலாவளி பெரியகுளம் பகுதியில் நிர்மாணிக்கப்படவிருந்த விகாரை நிர்மாணப் பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. குறித்த விகாரை நிர்மாணிக்கப்படும் பட்சத்தில் இன முறுகல்கள் ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதனையடுத்து இனங்களுக்கிடையில் இன முறுகல் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் முகமாக விகாரையின் நிர்மாணப் பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு ஆளுநர் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்ததற்கமைய விகாரையின் நிர்மாணப் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த பகுதிக்குள் பௌத்த பிக்குகள் நுழைவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கடந்த 12ஆம் தேதி அன்று இலுப்பைக்குளம் பகுதியில் வீதி மறியல் போராட்டத்தில் தேரர்கள் சிலர் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை பேரணியாக வந்த பௌத்த பிக்குகள் மற்றும் பொதுமக்கள் சிலர் திருகோணமலை மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இன்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்ற நிலையிலேயே போராட்டம் இடம்பெற்றது. அத்துடன் பௌத்த பிக்குகள் வீதியில் அமர்ந்தவாறும் வீதியில் படுத்தவாறும் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். இதனையடுத்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இது தொடர்பில் ஆராயப்பட்ட நிலையில் நிலாவளி பெரியகுளம் பகுதியில் விகாரை நிர்மாணிக்கப்படவிருந்த பகுதிக்குள் பௌத்த பிக்குகள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் பாலம் நிர்மாணிக்கப்படுவதற்கு கொழும்பு பேராயர் ஹர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். பாலம் அமைப்பதற்கு முன்னர் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு மக்களின் விருப்பத்தினை கேட்க வேண்டும் என ராகம பசிலிக்கா தேவாலயத்தில் நடைபெற்ற ஞாயிறு ஆராதனையில் பேராயர் ஹர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்தியாவிற்கான விஜயத்தின் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் பாலம் நிர்மாணிப்பது தொடர்பில் ஆராயப்பட்டது. பாலம் நிர்மாணிக்கும் செயற்பாடுகளை தமிழர் தரப்புகள் வரவேற்ற நிலையில் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். நாட்டு மக்களின் அனுமதியின்றி ஸ்ரீலங்கா அரசாங்கம் இவ்வாறான தீர்மானம் மேற்கொள்வது தவறு என அவர் கூறியுள்ளார். அத்துடன் வரலாற்று ரீதியாக ஆட்சியாளர்களே நாட்டை வெளிநாட்டவர்களுக்கு காட்டிக் கொடுத்து வருவதாக கர்தினால் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்கள் இலங்கையின் சில பகுதிகளை பல்வேறு நாடுகளுக்கும் விற்பனை செய்து நாட்டை அழிவை நோக்கி இட்டுச் செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சில பகுதிகளை விற்பதன் மூலம் இலங்கை ஏனைய நாடுகளுக்கு பணிந்து வருவதாகவும் அதிகாரிகள் தவறான முடிவுகளை மேற்கொண்டு நாட்டை அழிவை நோக்கி கொண்டு செல்வதாகவும் கர்தினால் தெரிவித்தார். இதன்படி சுதந்திரம் பெற்ற நாம் தற்போது சுதந்திரத்தை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கை சுதந்திர நாடாகவே இருந்து வருகின்றது எனவும் இலங்கை எந்தவொரு மாநிலத்திற்கும் அடிமையாக இருந்ததில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் பொருளாதார ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவை எந்தவொரு நபரையும் அடிமையாக மாற்றவில்லை எனவும் கர்தினால் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த மாதம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிசன் தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய தேசிய கட்சியின் 76வது ஆண்டு போட்டியை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்வு எதிர்வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஹரிசன் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கடந்த ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வாக்களித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களே இவ்வாறு இணைய உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமது கட்சி உறுப்பினர்கள் மேற்கொள்ளவுள்ள தீர்மானம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் அறிந்துள்ளதாகவும் பி ஹரிசன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய அரசியலமைப்பு கட்சியின் செயற்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் ஒப்புதலை தொடர்ந்து எதிர்வரும் 10ஆம் தேதி பகிரங்கப்படுத்தப்படும் எனவும் கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் அங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. அதேவேளை வடமாகாணத்தின் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இணைந்து யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று மதியம் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. ஸ்ரீலங்கா அமைச்சரவையில் கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி நிறைவேற்றிக் கொள்ளப்பட்ட பரிந்துரையின் மூலமாக ஊழியர் சேமலாப நிதி, இபிஎஃப் மற்றும் நம்பிக்கை பொறுப்பு நிதி ஆகிய நிதிகளை உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பிற்கு பயன்படுத்த அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த முனைவதன் மூலம் 2 நிதியங்களில் கணக்குகளை கொண்டுள்ள சுமார் 25 லட்சம் உழைக்கும் வர்க்க அங்கத்தவர்களின் ஒரே ஒரு ஓய்வூதிய சேமிப்பை அவர்களின் அனுமதியின்றி பயன்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாக வடமாகாண ஊழியர் தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. அரசாங்கத்தின் முடிவை ஆட்சேபிக்கும் வகையிலேயே இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆர்ப்பாட்டத்தின் போது தொழிற்சங்கவாதிகள் மற்றும் அரசியல்வாதிகள் உட்பட ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொழும்பின் பல பகுதிகளுக்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் கோட்டை நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இன்று காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி செயலகம், நிதியமைச்சு மற்றும் மத்திய வங்கி ஆகியவற்றிற்குள் சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. துமிந்த நாகமுக, முஜிபு ரஹ்மான், ஹிருணிகா பிரேமச்சந்திர, சரித ஹேரத், வாசுதேவ நாணயக்கார, ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட 24 பிரதிவாதிகள் மற்றும் அவர்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளவர்களுக்கு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது. எனினும் தடை உத்தரவுகளை மீறி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் 100க்கணக்கானவர்கள் அதில் பங்கேற்றிருந்தனர். அதே நேரம் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பிற்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இன்று திங்கட்கிழமை மதியம் 12 மணி அளவில் குறித்த போராட்டம் இடம்பெற்றது. அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கின்ற இந்த போராட்டமானது தொழிலாளருடைய உரிமை சார்ந்தது. இந்த அரசாங்கம் தன்னுடைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையிலே தொழிலாளர்களுடைய சேமநாப நிதியிலே கைது வைத்து அவர்களை ஒரு ஏதினிகளை ஆக்கின்ற நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையிலையும் தொழிலாளருடைய சேமநாப நிதியிலே கை வைக்காமல் வேறு வழியிலே தன்னுடைய நெருக்கடிக்கான தீர்வை தேட வேண்டும் என்று நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். இங்கே எனக்கு முதல் பேசியவர் சொன்னது போல அரசாங்கம் கொள்ளை அடித்தவர்களை பாதுகாத்து கொண்டு கஷ்டப்பட்டு உழைக்கின்ற தொழிலாளர் வர்க்கத்தை சுரண்டுகின்ற இந்த கைங்கரியத்தை செய்ய முன்வந்திருக்கின்றது என்பது எந்த வகையிலையும் ஒரு மனிதநேயமற்ற செயலாக இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்து கண்டித்து விடைபெறுகின்றேன். இந்த நிலையில் பகவந்தராவர் தெரேசியா தோட்ட பகுதியில் இன்று மதியம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டமானது தெரேசியா தோட்ட காரியாலயத்திற்கு அருகாமையில் இடம்பெற்றதுடன் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்டத்தில் பதிவு செய்யப்படாத தனியார் நிறுவனம் ஒன்றினால் பண மோசடி சம்பவம் இடம்பெற்றுள்ளமை மக்கள் மத்தியில் ஏமாற்றத்தையும் விமர்சனத்தையும் தோற்றுவித்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட போதிலும் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள பாடகர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக கூறி பதிவு செய்யப்படாத தனியார் நிறுவனம் ஒன்றினால் பாடல் போட்டி நிகழ்வு மன்னார் மாவட்டத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டு இடம்பெற்றுள்ளது. மன்னார் மாவட்டத்திலிருந்து மாத்திரமில்லாமல் இலங்கையின் பல பகுதிகளில் இருந்து குறிப்பாக வவனியா, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கண்டி, நுவர்லியா, கொழும்பு, மாத்தளை என இலங்கையின் பெரும்பாலான மாவட்டங்களில் இருந்து குறித்த போட்டியில் தமது திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு கலைஞர்கள் சென்றிருந்தனர். 3 மாதங்களாக குறித்த போட்டியை பதிவு செய்யப்படாத வானொலி ஒன்றின் பெயரின் ஊடாக விளம்பரப்படுத்தியுள்ளனர். தென்னிந்தியாவிலிருந்து பாடகர்கள் நடுவர்களாக கலந்து கொள்வதாக தெரிவித்தும் பல 100,000 ரூபாய் பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தும் போட்டியாளர்களிடமிருந்து பணமும் பெறப்பட்டுள்ளது. இந்நிலையில் மன்னார் மாவட்டத்தில் நேற்றைய தினம் இறுதிப் போட்டி நிகழ்வு இடம்பெற்றுள்ளது.
இதில் 1000 மேற்பட்டவர்கள் அனுமதி கட்டணங்கள் செலுத்தி நிகழ்வை பார்வையிடச் சென்றுள்ளனர். நிகழ்வு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிக்காது பல மணி நேரத்தின் பின்னர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இசையுடன் தொடர்பில்லாதவர்கள் நடுவர்களாக கலந்து கொண்டதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பலமுறை நிகழ்ச்சியின் இடை நடுவே முரண்பாடுகள் ஏற்பட்டு வந்த நிலையில் குண்டர்கள் சிலர் போட்டியாளர்களை மிரட்டி அமர வைத்துள்ளனர். இந்த நிலையில் தாம் ஏமாற்றப்பட்ட விடயமறிந்த போட்டியாளர்கள் மன்னார் காவல்துறை நிலையத்திற்கு தகவல் வழங்கியுள்ளனர். இருப்பினும் இதுவரை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படவில்லை என மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். காசை கரெக்டா வாங்கிட்டாங்க, இங்க சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு இல்ல, பாட விட்டு அவர் பாடே விடுறதுல ஒரு ஒரு தாரில் ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷத்துலயும் வந்து குறுக்க வந்து தான் பாடுறது. கணக்கு தெரிஞ்ச ஆள் மாதிரி நல்லா பாடாததுகளை நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, நல்லா பாடுறதுல கணக்கு எடுக்கிறதுல சிலாக்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறது, சிலாக்களுக்கு போடுறதுல சிலாக்களுக்கு மைக் பெருசாகுது, சிலாக்களுக்கு கேட்கறது இல்லை, இது என்ன இது? இதெல்லாம் பார்க்க லூஸ் மாதிரி இருக்கா? வந்து இவ்வளவு எல்லாருக்கும் மறு உள்ள எக்ஸ்ட்ராவா வந்து ஒவ்வொருத்தருக்கும் 400 காசு வாங்கினாங்க, அதெல்லாம் விட்டாங்க, எப்படியே பாத்துக்கொண்டு போறது? ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் உள்ள ஆயுதங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டாரு தென்னகோன் தெரிவித்துள்ளார். கடந்த 2015 முதல் 2020 வரையான காலப்பகுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த சுமார் 20 பேருக்கு இது தொடர்பான அறிவிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உள்ள அதிகளவான உறுப்பினர்களிடம் தற்போதும் நூற்றுக்கணக்கான ஆயுதங்கள் இருப்பதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் அண்மையில் தெரிவித்திருந்தார். கடந்த 1980 முதல் 1990 வரையான காலப்பகுதிக்குள் தற்பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட ஆயுதங்களை குறித்த தரப்பினர் இதுவரை திருப்பித் தரவில்லை என அவர் குறிப்பிட்டிருந்தார். இதன்படி தற்போதைய நாடாளுமன்றத்தில் அங்கம் வைக்கும் சுமார் 100 மேற்பட்டவர்கள் தங்களிடம் உள்ள ஆயுதங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் இதுவரை ஒப்படைக்கவில்லை என பிரமித பண்டார தென்னகோன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தற்போதைய ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அங்கம் வைக்காத சுமார் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் உள்ள ஆயுதங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்காவின் ஆயுத கட்டளைகளில் திருத்தங்களை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டம் ஆதிபத்திணைக்களத்தின் அனுமதி கிடைக்கப்பட்டதன் பின்னர் குறித்த சட்டம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 22,044 குடும்பங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. வறட்சியினை கருத்தில் கொண்டு நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 22,044 குடும்பங்களைச் சேர்ந்த 70,408 பேர் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய நெடுந்தீவு, ஊர்காவல்துறை, மருதங்கேணி, சங்கானை மற்றும் சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவுகளில் குடிநீர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் அந்த பகுதிகளுக்கு தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் நிதி உதவியுடன் குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய வறட்சி நிலை தொடர்ந்து நீடிக்கும் பட்சத்தில் குடிநீர் தேவையுடைய குடும்பங்களின் தொகை அதிகரிக்கக்கூடும் எனவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டுமெனவும் பிரதேச செயலாளர்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதன்போது குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க 18 குடிநீர் மூலங்கள் மூலமாக நீர் வழங்கல் செயல்படுவதாக நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை பொறியியலாளர் தெரிவித்தார். இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் சிறிய நீர்நிலைகள் மற்றும் கேணிகளை இன்று முதல் ஒரு வாரத்திற்கு சிரமதானம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சிறிய நீர்நிலைகள் மற்றும் கேணிகளை பிரதேச செயலாளர்களின் ஒருங்கிணைப்பு மேற்பார்வையில் அந்த நீர்நிலைகளுக்கு பொறுப்பான பிரதேச சபைகள் மற்றும் கமநல அபிவிருத்தி திணைக்களம் போன்றன சிரமதானம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகர பகுதியில் உள்ள இயற்கையான குளங்கள் மற்றும் கேணிகளை தனியார் ஆக்கிரமிப்புகளில் இருந்து பாதுகாக்க அந்த நீர்நிலைகளுக்கு பொறுப்பான திணைக்களங்களால் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் வில்பத்து மற்றும் தப்போப சரணாலயங்களில் வேட்டைக்கு சென்ற 4 குழுக்களை சேர்ந்த 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். லருவல கஸ்வெபு மற்றும் வண்ணாத்துவில் வனஜீவி ராசிகள் திணைக்களத்தினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 8 பேர் தப்பியோடியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வில்பத்து மற்றும் தப்போவ சரணாலயங்களில் தொடர்ந்தும் சட்டவிரோதமாக விலங்குகள் வேட்டையாடப்பட்டு வருவதாக கூறப்பட்ட நிலையில் 2 தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு துப்பாக்கிகள் 16, துப்பாக்கி ரவைகள், வேட்டைக்கு பயன்படுத்தப்படும் வெடிப்பொருட்கள், 5 கையிறக்க தொலைபேசிகள், 7 கத்திகள் மற்றும் 7 உந்துருளிகள் கைப்பற்றப்பட்டதாக வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர்.
கைது செய்யப்பட்ட 12 பேரையும் நாளை புத்தளம் நீதிமன்றில் முன்னிலையாக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஸ்ரீ துர்காதேவி ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் தேர்திருவிழா இன்று மிக சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. இதன்போது பலரும் தமது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றும் பொருட்டு விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஸ்ரீ துர்காதேவி ஆலயத்தின் 2023 ஆண்டிற்கான வருடாந்த மகோற்சவ பெருவிழா கடந்த 18 தேதி ஆரம்பமாகியிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் அதிகாலை தேர் திருவிழாவுக்கான கிரியைகள் ஆரம்பமாகி காலை 7:30 மணியளவில் வசந்த மண்டப பூசை ஆரம்பமாகி இருந்தது. வசந்த மண்டப பூசை வழிபாடுகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து துர்க்கை அம்மன் சித்திர தேரில் எழுந்தருளி வீதி வலம் வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்திருந்தார். நாளை செவ்வாய்க்கிழமை துர்கா புஷ்கரணி தீர்த்தக்கேணியில் காலை துர்க்கை அம்பாளின் தீர்த்தோற்சவமும் மாலை கொடியிறக்க உற்சவமும் நடைபெறவுள்ளது. இதேவேளை நாளை மறுதினம் வரலாற்று சிறப்பு மிக்க தொண்டை மாநாறு செல்வ சன்னதி முருகன் ஆலய தேர் திருவிழா இடம்பெறவுள்ளதுடன் நல்லூர் கந்தசுவாமி ஆலய மஞ்சத் திருவிழாவும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிதி மோசடி குற்றச்சாட்டில் இந்திய அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 14 கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்றுடன் நீதிமன்ற காவல் நிறைவடைந்ததை அடுத்து சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனையடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை செப்டம்பர் 15 வரை நீதிமன்ற காவல் நீடித்து நீதிபதி உத்தரவிட்டார். அத்துடன் செந்தில் பாலாஜி நேரில் முன்னிலையாக தேவையில்லை எனவும் காணொலி வாயிலாக முன்னிலையாகுமாறும் நீதிபதி உத்தரவிட்டார். இதேவேளை பிணை கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை செந்தில் பாலாஜி நாட முடியும் எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாண ஆளுநருக்கு எதிராக திருகோணமலையில் போராட்டம், வீதிக்கு இறங்கிய பௌத்த பிக்குகள். இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான பாலத்திற்கு எதிர்ப்பு வெளியிட்ட கர்தனால் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துமாறும் கோரிக்கை. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையவுள்ள சஜித் அணி ரணிலுக்கு அதிகரிக்கும் ஆதரவு. செந்தில் பாலாஜிக்கு விளக்கமறியல் நீடிப்பு, நேரில் முன்னிலையாக தேவையில்லை எனவும் அறிவிப்பு. பிரான்ஸ் அரச பாடசாலைகளில் அபாயா அணிவதற்கு தடை, புதிய கல்வியாண்டில் நடைமுறை. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.